உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் தமிழ் சேனல், நான் உங்கள் அண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, வாட்ஸ்அப்ல என்னதான் வெளிப்படையாக பல மெசேஜ்களை அனுப்பினாலும் நம்மில் பல பேருக்கு சில நேரங்களில் ரகசியமான மெசேஜ்களை அனுப்ப நேரிடலாம். அது போன்ற நேரங்களில் வேற வழி இல்லாமல் வெளிப்படையாக மெசேஜ்களை அனுப்ப வேண்டி இருக்கும். இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இனி ரகசிய மெசேஜ்களை ரகசியமாகவே அனுப்ப முடியும். இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம ரகசியமாக மெசேஜ்களை அனுப்ப இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு செட்டிங்ஸும் செய்ய தேவையே இல்லை. ரகசியமாக மெசேஜ் அனுப்ப இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கோட், இங்க இரண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். மேலே இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க அனுப்ப வேண்டிய ரகசிய மெசேஜ டைப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் ஐ லவ், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன தேவையோ டைப் பண்ணிக்கங்க. பட் I love India-ன்னு டைப் பண்றேன். கீழே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல உங்க ரகசிய கோட் மெசேஜ் வந்துவிடும். இந்த மெத்தட்ல மட்டும் இல்லாமல் இங்க பல மெத்தட் இருக்கு. உங்களுக்கு தேவையான மெத்தடை சூஸ் பண்ணவும் முடியும். இந்த ரகசிய மெசேஜை நீங்க காப்பி பண்றதுக்கு இந்த காப்பி ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மெசேஜ் காப்பி ஆகிவிடும். இந்த மெசேஜை வாட்ஸ்அப்ல மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், மெசஞ்சர், இமெயில் எல்லாத்துலயும் அனுப்பலாம். இங்க இருந்தே வாட்ஸ்அப்புக்கு டைரக்டா ஷேர் பண்ண இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, சென்ட் பண்ணுங்க. இந்த ரகசிய மெசேஜை ரிசீவ் பண்ணவங்க இதே அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அப்பதான் இந்த ரகசிய மெசேஜை படிக்க முடியும். அதனால அவங்களையும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண சொல்லுங்க. இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணவங்க மெசேஜை காப்பி பண்ணிட்டு கீழே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணா போதும், உங்க ரகசிய மெசேஜ் மேல இருக்கிற பாக்ஸ்ல டிஸ்பிளே ஆகும். இதே போல ரகசிய மெசேஜ் அனுப்ப இன்னொரு வழியும் இருக்கு, பார்கோட் ஆப்ஷன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல உங்க ரகசிய மெசேஜ டைப் பண்ணுங்க. கீழே என்கோட் திஸ் டேட்டா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ரகசிய மெசேஜ் பார்கோட் போல சேஞ்ச் ஆயிடும். இந்த பார்கோட்லயும் பல மெத்தட நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ QR கோட மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த QR கோட டைரக்டா உங்க கேலரியில டவுன்லோட் பண்ணவும் முடியும். அதற்கு இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டைரக்டா இந்த ரகசிய மெசேஜ் QR கோட ஷேர் பண்ணவும் முடியும். அதற்கு இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க அனுப்ப வேண்டிய அப்ளிகேஷனை சூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ரகசிய மெசேஜ் சென்ட் ஆயிடும். இந்த ரகசிய பார்கோட ரிசீவ் பண்ணவங்க இந்த பார்கோட படிக்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இந்த கேமராவை ஓபன் பண்ணி QR கோட ஸ்கேன் பண்ணா போதும், உங்களுடைய ரகசிய மெசேஜை படிக்க முடியும். இரண்டாவது, டைரக்டா கேலரியில இருந்து QR கோட செலக்ட் பண்ணி மெசேஜை படிக்க முடியும். இந்த இரண்டு வழிகள் மூலமாக உங்களுடைய மெசேஜை ரகசிய மெசேஜாக மாற்ற முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன்ல எக்ஸ்ட்ராவா நிறைய ஃபியூச்சர் இருக்கு. உங்க மெசேஜை ஸ்டைலிஷா அனுப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மெசேஜை டைப் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டைலிஸ் இருக்கு. உங்களுக்கு தேவையான ஸ்டைலை காப்பி பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி டைரக்டா சென்ட் பண்ணவும் முடியும். அதே போல டெக்கரேட்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் யூஸ் பண்ணி பாருங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களை நான் ஆன்லைன் தமிழ்